ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பயனுள்ள தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தினமும் சாப்பாட்டில் உள்ள கருவேப்பிலையை எடுத்து தூக்கி எறிபவரா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கருவேப்பிலை, அதை ஏன் சாப்பிட வேண்டும் என்று நினைத்து தினமும் சாப்பாட்டில் சேர்க்கப்படும் கருவேப்பிலையை உண்ணாமல் தூக்கி எறிபவரா நீங்கள்? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்திய சமையலறையில் குறிப்பிட்டு சொல்வதென்றால், தமிழக சமையலறைகளில் தவிர்க்கவே முடியாத ஒரு பண்டம் கருவேப்பிலை. நம் ஊரில் ஒவ்வொரு வீட்டிலும் காலையில் எழுந்து வேர்க்க விறுவிறுக்க ஒவ்வொரு பண்டத்தையும் சமைத்து முடித்து கடைசியில் தாளிதம் செய்ய ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இல்லாமல் போய்விட்டது என்றால், இல்லத்தரசிகளுக்கு தங்களது சமையல் எத்தனை சுவையானதாக அமைந்த போதிலும் கருவேப்பிலை இல்லாது முழுமை பெற்றதாக உணர்வை தருவதே இல்லை. சரி, அத்தனை அத்தியாவசியமானதாக கருதப்படும் கருவேப்பிலையை நாம் எல்லோருமே வீணாக்காமல் சாப்பிடுகிறோமா என்றால் அதுதான் இல்லை. தங்களது தட்டி விழும் உணவில் இருக்கும் கருவேப்பிலையை வீணாக்காமல் உண்ணும் பழக்கம் வெகு சிலருக்கு மட்டுமே உண்டு. நம்மில் பலரும் கருவேப்பிலை என்றால் அது வெறுமே வாசத்திற்காக மட்டுமே உணவில் சேர்க்கப்படுகிறது என்று கருதி அப்படியே தட்டில் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு குப்பையில் கொட்டுகிறோம். இது தவறு. கருவேப்பிலையை உணவில் சேர்க்கப்படுவது வாசனைக்காக மட்டுமல்ல, அதில் இருக்கும் சத்துக்களை பட்டியலிட்டால் அப்புறம் எவரொருவரும் அதை தூக்கி எறிய மாட்டார்கள். கருவேப்பிலையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் பி டூ, விட்டமின் சி, கால்சியம் மற்றும் இரும்பு சத்து போன்றவை வளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீர்ச்சத்து, புரதம், கொழுப்பு, மாவுச்சத்து, நார்பொருள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து போன்ற தாது உப்புக்கள், நிக்கோட்டின் அமிலம் என உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் தாராளமாக அள்ளி வழங்கக்கூடியது கருவேப்பிலை. இப்படிப்பட்ட கருவேப்பிலையை சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், காரக்குழம்பு, மோர்குழம்பு, அசைவ கிரேவிகள் போன்றவற்றில் தாளிதம் செய்ய மட்டுமல்லாமல் தனியாக கருவேப்பிலையை மட்டுமே பயன்படுத்தி துவையல், தொக்கு, ஊறுகாய், இட்லி தோசை பொடி, சாதத்தில் பிசைந்துண்ண கருவேப்பிலை பொடி என்று தனியாகவும் ருசித்து மகிழலாம். வாசனை பசியை தூண்டும் என்பதோடு உடலுக்கும் ஆரோக்கியமானது. அதோடு கருவேப்பிலையை சமையலில் சேர்த்துதான் உண்ண வேண்டும் என்பதில்லை, பச்சையாகவும் உண்ணலாம். நீரிழிவு நோயாளிகள் தினமும் காலையில் 10 கருவேப்பிலை, மாலையில் 10 கருவேப்பிலை என மென்று சாப்பிட்டு வந்தால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படும். வெறும் வயிற்றில் தினமும் கருவேப்பிலை மென்று சாப்பிட வேண்டும். தொடர்ந்து 3 மாதம் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோயால் உடல் பருமனாவது தவிர்க்கப்படும். சிறுநீரில் சர்க்கரை வெளியேறும் அளவும் குறைந்துவிடும். இளம் வயதில் நரையை தடுக்க கருவேப்பிலை உதவும். அது மட்டுமல்ல, நரைமுடி வந்தவர்களும் உணவிலும் தனியாகவும் கருவேப்பிலையை அதிகமாக சேர்த்து கொண்டால் நரைமுடி நீங்க பெறுவர். இளம் பெண்களுக்கு முடி உதிராமல் ஒரே சீராக வளரவும் கருவேப்பிலை உதவும். சுவையின்மை, பசியின்மை, செரியாமை, வயிற்றுப்பொருமல், தொண்டைக்கம்மல் ஆகியவை நீங்க கருவேப்பிலையை உணவில் சேர்த்து கொள்ளலாம். இதனை தொடர்ந்து உட்கொண்டால் கண் பார்வையில் தெளிவேற்படும். இன்று நகர்ப்புறங்களில் கருவேப்பிலை மரம் வைத்து வளர்க்க முடியாதவர்கள் தங்களது கருவேப்பிலை தேவைக்கு மளிகை கடைகள் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களையே பெரும்பாலும் நம்பியிருக்கிறார்கள். ஆனால் அருகிலுள்ள கிராம தோட்டங்களில் இருந்து கருவேப்பிலை பறித்து மொத்தமாக சாக்குகளில் அடைத்து அதை விற்பனைக்காக கொண்டு வரும் சில்லறை வர்த்தக வியாபாரிகள், அட கருவேப்பிலை தானே என அதை மிக எளிதாக கருதி மின்சார ரயிலின் கழிப்பறையோர தரைகளில் அசுத்தமாக ஸ்டாக் செய்து எடுத்துக்கொண்டு வந்து கடைகளுக்கு சப்ளை செய்கிறார்கள். இதை அறியாத இல்லத்தரசிகளோ கருவேப்பிலை தானே என்று பல நேரங்களில் அதை சரியாக சுத்தம் செய்யாமல் கூட தாளிதத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். எனவே இனி வீட்டிற்கு ஒரு கருவேப்பிலை மரம் வளர்ப்பதோடு சாப்பாட்டில் கருவேப்பிலை கிடந்தால் நிச்சயமாக தூக்கி எறியவே மாட்டோம் என்று நாமே உறுதியெடுத்துக் கொள்வோம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.